இன்னைக்கு எத்தனையோ திரைப்படம் வருது, ஆனால் அந்த திரைப்படம் நம் நினைவில் நிற்பதில்லை. பார்த்தாலே இந்த படம் இன்னொரு ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா என்ன படம் பார்த்துன்னு நம்ம சொல்லுவோம் அந்த அளவுக்கு. அதே போல் இன்னைக்கு எத்தனையோ திரைப்படம் வருது, ஆனால் சமூகத்துக்கு ஒவ்வாத கருத்துக்கள், சமூகத்தை சீரழிக்கின்ற கருத்துக்கள், பணத்துக்காகவே வந்து சமுதாயம் கேடு கெட்டு போனால் என்ற வகையில் இன்றைக்கு வந்து நடிகர்கள்லாம் நடித்துக்கொண்ட நிலையில எனக்கு வந்து பணம் முக்கியமில்லை, சமுதாயத்தை சீர்திருத்த கருத்துக்கள் நான் கொண்டு வருவேன், அதன் மூலம் சமுதாயத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்வேன் என்று சொல்லி நல்ல பல பாடல்கள் இன்றைக்கும் கிட்டத்தட்ட வந்து நாடோடிமன சொல்வார்கள். இந்த மாதிரி வந்து திமுக தலைவர் திரு கருணாநிதி அன்னைக்கு வசனம் எழுதிதானே, வசனம் ஒரு அஞ்சாறு படத்துக்கு தான், அது ரெண்டு படம் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் நடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1958 நாடோடி மன்னன், அது வசனம் திரு கருணாநிதி எழுதினாரு. அதே போல வந்து அலிபாபா 42, இது போல ஏகப்பட்ட அளவுக்கு வந்து தாய்க்கு பின்தாரம், தாயை காத்த தனியும், தாய் சொல்ல தட்டாதே, தர்மம் தலை காக்கும், இப்படி எண்ணற்ற படங்களை எல்லாம் வந்து புரட்சி தலைவர் நடித்து கிட்டத்தட்ட அவ்வளவு அளவுக்கு இன்றைக்கு வந்து இமாலய வெற்றி பெற்றது. எனவே ஒரு உண்மைக்கு மாறான அந்த கருத்துக்களை நிச்சயமாக அது ஒரு நடிகர்கள் வந்து அந்த விழாவில் சொன்னது, தமிழ்நாட்டு மக்கள் முகம் சுளிக்க வகையில் தான் அந்த கருத்துக்கள் இருந்தது. அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தாந்த பாடல்கள் தத்துவ பாடல்கள் வாழ்ந்தது. அதாவது வந்து வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உங்கள் வீரத்தை குழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, அப்படியெல்லாம் நாங்கள்லாம் வந்து அந்த பாட்டை கேட்டு தான் இன்னைக்கு தைரியமா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். எங்களுக்கெல்லாம் வந்து ரோல் மாடல் யாருன்னா புரட்சி. எங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு அவரோட ட்ரெஸ் சென்ஸ் இன்னைக்கு அடிக்க முடியாது. அந்த ட்ரெஸ் சென்ஸில் அன்பே படம் பார்த்தீங்களா, அதில் பாருங்க இன்னைக்கு ஆடுறாங்களே டான்ஸு, அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு டான்ஸ் ஆடுவார், புலியைப்பார் நடுவிலேன்னு அந்த அந்த பாட்டை போய் வீட்டில் போய் கேட்டு பாருங்க, இன்னைக்கு அவ்வளோ தூரமாக ஜம்ப் பண்ணுவார் அவர். அந்த அளவுக்கு அந்த 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 டான்ஸ்லேயும் சரி, எடிட்டிங்லேயும் சரி, டைரக்ஷன்லையும் சரி, அந்த அளவுக்கு திரைத்துறையில் கருத்துக்கள் அதான் முக்கியம். அந்த வகையில் கருத்துக்கள்லாம் நல்ல கருத்துக்கள்லாம் வந்து நாடோடிமன்ல சொல்லுவார், காடு விளைஞ்சது மச்சான் நமக்கு கையுங்கால் இருந்தால் நிமிச்சோம், கையுங்கால் இருந்தால் நிமிச்சோம், காடு விளையிட்டு போனே நமக்கு காலமே இருக்குது பின்னே, காலமே இருக்குது பின்னே, மாட உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான், அவன் தேடிய செல்வங்கள் யாவுமே ஒன்று சேர்ந்துதான் வந்து தொல்லையடின்னு வரு. அது மாதிரி இது மாதிரி சிந்தித்து இது மாதிரி கஞ்சி கஞ்சின்னு சிந்திக்காத, சிந்தித்து முன்னேறப்பாரு, கஞ்சி கஞ்சின்னு போகாத, வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு விதி வந்தால் சாவோம், வெந்த சோத்தை தின்னோம், விதி வந்தால் சாவும் நினைக்காத, ஆனால் சிந்தித்து முன்னேறணும் வாழ்க்கையில், அப்போதான் உழைப்பு உயர்வு என்ற அடிப்படையில் பல கருத்துக்களை வந்து புரட்சி தலைவர் வந்து எவ்வளோ பாடல் சொன்னால் சொல்லலாம் உங்களுக்கு, கிட்டத்தட்ட அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகும் எனக்கு. அதனால் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சகாப்தம் படைத்து இன்றும் உலக அளவில் தமிழர்கள் மட்டுமல்ல மற்ற மக்கள் மத்தியிலும் சரி தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த தெய்வ தலைமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 107வது பிறந்தநாள் இன்னைக்கு கழகத்துடைய பொதுச்சாளர் எடப்பாடி அவர்கள் தலைமை கழகத்திலே வருகை தந்து இதே இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாலையை வருகை தந்து புரட்சி தலைவர் இதயத்துக்கு மாலை அணிவித்து அம்மா அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து கொடி கழக கொடியேற்றி கேக் வெட்டி அதன் பிறகு அன்னதானம் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சியெல்லாம் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு இந்த பார்க்க போனால் இந்த எழுச்சியை இன்னும் கழகம் வந்து 1000 ஆண்டுகளாலும் சரி 1000இல் 1 அது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த வகையில் 1000இல் 1 1000 ஆண்டுகளாலும் சரி 1000இல் 1 வாழ்ந்து கொண்டிருக்கவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இந்திய அளவில் போற்றப்படுகின்ற தலைவர்கள், உலக அளவில் போற்றப்படுகின்ற தலைவர். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு வந்து வாழ்த்து சொல்வது என்பது ஒரு நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே வாழ்த்து சொல்றது. அவர் வந்து ஒரு மாபெரும் தலைவர், அவர் அந்த மாபெரும் தலைவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்து எல்லா தலைவரும் வாழ்த்து சொல்றது என்று சொல்றாரு, அதுக்கு கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை. அதனால கூட்டணியை பொறுத்தவரை அது வந்து கிடையாத ஒன்று, இப்போது இல்லை எப்போது இல்லைன்னு சொல்லிட்டு நம்முடைய பொதுச்செயலாளர் பொறுத்தவரை தெளிவுபடுத்தியிருக்காரு.